தலைமுறையிலேயே தேடிய முன்னோர்கள் ஐயா ஜேசி குமரப்பா அவர்கள், இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் நிறைந்திருக்கிற இந்த மேடையிலிருந்து நல் உணவு குறித்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெகன் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி. இந்த கருத்தரங்கம் சற்றே வித்தியாசமானதுன்னு நினைக்கிறேன். உணவு சம்பந்தமாக பேசக்கூடிய எல்லா கருத்தரங்கங்களும் ஒரே பாணியில் இருக்கும். இந்த கருத்தரங்கம் இன்னும் முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா தூய சைவம்னு நம்ம சொல்லுவோம், ஹை வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய சைவம், இயற்கையான காய்கறிகளை சமைத்து கூட உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவத்தினுடைய பிரதிநிதியாக எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற ஐயா தஞ்சை சித்தர் அவர்கள் ஒருவன். இன்னொரு புறம் முழு அசைவம், சைவத்தில் தான் தூய சைவம் இருக்க முடியுமா, அசைவத்திலும் தூய அசைவம் இருக்க முடியுமே அப்படிங்கிற அடிப்படையில் முழுமையாக அசைவ உணவுகளை மட்டுமே, கொழுப்பு உணவுகளை மட்டுமே பரிந்துரைக்கிற பேலியோ குழுமத்தை சார்ந்த சங்கர்ஜி அவர்களுடைய உரை இன்னொரு புறம். ஆக இந்த இரண்டு உரைகளுக்கும் இடையில் ஒரு அகமஞ்சனுடைய தத்துவத்தின் அடிப்படையில், நாங்கள் பின்பற்றுகிற இயற்கை வாழ்வியலின் அடிப்படையில் என்னுடைய உணவு குறித்த கருத்தை இங்கு பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். அடிப்படையில் இன்றைக்கு எது நல்ல உணவுன்னு தெரிஞ்சுக்கிறதுல பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை. எது கெட்ட உணவுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான அடிப்படையான அம்சமாக இன்னைக்கு இருக்கு. ஐயா சித்தர் அவர்கள் இங்கே கடைசியாக சொல்லிவிட்டு போன ஒரு வரியிலிருந்து என்னுடைய உரையை தோன்றது பொருத்தமாக இருக்கும். ஒரு சிகிச்சை பலன் அளிக்க வேண்டுமானால், நம்ம சமீபத்தில் அடிக்கடி தலைப்பு செய்தியில் கேட்கிற விஷயம், சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தியை அடிக்கடி தலைப்பு செய்தியாக கேட்டு கேட்டு பழகி பெறுவாங்க. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்னா இதில் ரெண்டு பகுதிகள் இருக்கு. சிகிச்சை பலன் அப்படிங்கிற ரெண்டு பகுதிகள், சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர்கள் நமக்கு தெரியும் மருத்துவர்கள், பலனளிக்கக்கூடிய நபர் யார், பலனளிக்கக்கூடிய நபர் வந்து நம்முடைய உடல். இந்த உடலினுடைய இயற்கை, இந்த உடல் சரியாக இருக்குமானால் அது பலனளித்துக் கொண்டே இருக்கும் சிகிச்சை இல்லாமல் கூட. நீங்க பலனளிக்கிற நபரை சரியாக வைத்துக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த உணவை சரியாக வைத்துக் கொள்வது. அப்ப உணவை எப்படியெல்லாம் சரியாக வைத்துக் கொள்ளலாம், இந்த பலனளிக்கும் நபரை எப்படியெல்லாம் வலுவாக வைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு அடிப்படையான செய்திகளை ஐயா சித்தர் அவர்கள் இங்கு பகிர்ந்திருக்க சென்றுள்ளார்கள். நான் அதை தொடர்ந்து இந்த உடலினுடைய இயற்கையான பலனளிக்கும் நபரை, இந்த உடலுக்குள் இருக்கும் மருத்துவரை எப்படி வலுவாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏராளமான உணவுகள் இருக்கு. அந்த உணவுகளை நாம் உண்ணும்போது சத்துக்களாக இந்த உடலினுடைய உயர் ஒரு பகுதியாக யார் மாற்றுகிறார்கள் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் தான். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி, அது நம்ம உடம்புல சத்தா போகுதா அல்லது அது கழிவாக வெளியேற்றப்படுகிறதா நிராகரிக்கப்படுகிறதாங்கிற முடிவு செய்கிறது இந்த உடல், இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர். நாம் சாப்பிடக்கூடிய உணவை மருந்தாக பயன்படுத்துவதா அல்லது அதை வெறும் விருந்தாக பயன்படுத்தி கழிவாக மாற்றுவதாங்கிற முடிவு செய்யக்கூடிய நபர் நம்முடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவர். அப்ப இந்த மருத்துவர் பற்றிய அறிமுகமும், இந்த மருத்துவரை எப்படி சரியாக வைத்துக் கொள்வதுங்கிற அடிப்படையும் ரொம்ப அவசியம். உணவுக்கு முன்னால தேவையான விஷயமாக நான் இருக்கிறது. முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் குறித்து ஏராளமான செய்திகளை நம்ம தினசரி படிச்சுட்டே இருக்கோம். நாம் உணவுக்கெல்லாம் முன்னால் வந்து இந்த உணவு குறித்த ஒரு கேரளாவினுடைய ஒரு சின்ன சம்பவத்தை நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஆழப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத வைத்தியர், அவருடைய பேர் வந்து மோகனன். கேரள மக்கள் அறிந்த ஒரு மருத்துவர் அவர், மோகனன். அவர் பாரம்பரியமாக ஆயுர்வேத மருத்துவத்தை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் அவருக்கு அக்கறை இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேற வேற தொழில் துறைகளில் ஈடுபட்டு அவருடைய பிற்காலத்தில் சரி ஆயுர்வேத மருத்துவத்தை நாம் செய்யலாம்னு ஒரு முடிவு வரும். அப்படி முடிவுக்கு வந்த உடனே அவங்களுடைய தாத்தா பாரம்பரியமாக தயாரித்த ஒரு தைலத்தை தயார் பண்ண முயற்சி பண்ணார். செய்முறை அவருக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து பல ஆண்டுகளாக பார்த்த அந்த தைலத்தை, வலி நிவாரணியாக இருக்கக்கூடிய அந்த தைலத்தை தயார் பண்ணார். இவங்க தாத்தா காலத்தில் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மூட்டு வலி வந்ததுன்னா அந்த தைலத்தை எடுத்து மூட்டில் தடவின உடனே சில நிமிடங்களில் அந்த வலி குறைகிறத கண்கூட பார்த்துருக்கிறார். இவர் அதே தைலத்தை அதே உட்பொருட்களோடு தயார் செய்கிறார். தயார் செஞ்சு முடிச்சுட்டு அதை ஒரு நோயாளிக்கு கொடுக்கிறாரு. அந்த தைலம்
ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன வேலை செய்ததோ அந்த வேலையை இப்போது செய்யவில்லை அப்படிங்கிற விஷயத்தை தோணிக்கிறேன். அவருக்கு இப்ப குழப்பம் வந்துச்சு, ரெண்டு பிரச்சனை இருக்கீங்க. ஒன்னு உடல் மாறிச்சா அல்லது நம்ம தயாரிக்கிற தைலத்துடைய தன்மை மாறிச்சா. உடல்ங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அடிப்படை மாறாமல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அது மாற வாய்ப்புள்ளையும் மோகனம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தைலம் எப்படி மாறிச்சுங்கிறது ஆயுர்வேத தோணுங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் உண்மையிலேயே தேங்காய் எண்ணெயாக இருக்கா அப்படின்னு முதல் கேள்வி கேட்குது. உடனடியாக தேங்காய் எண்ணெய் ஆய்வு துவங்குது. கடைசியில தான் சில ஆண்டுகளுக்கு பின்னால் அவருக்கு அந்த செய்தி புரிய வருது, தேங்காய் எண்ணெய்ங்கிற பெயர்ல நம்ம பயன்படுத்துறது தேங்காய் எண்ணெயே இல்லை அப்படிங்கிறது. மோகனன் வைத்தியர் நேருக்கு நேராக நம்ம உட்காந்து கேட்குற கேள்வி, தேங்காய் எண்ணெயை எதுக்காக தலையில தரணும் அப்படின்னு கேட்பாரு. எப்பவுமே குளிர்ச்சிக்காக, நம்ம காலங்காலமா குளிர்ச்சிக்காக தலையில தரணும். ஒருவேளை நீங்க தலையில தளர்வது பெட்ரோலா இருந்தா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப சுலபமா பதில் சொல்ல முடியும், பெட்ரோல் வந்து வெப்பமானது எரிபொருள், தேங்காய் எண்ணெய் வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்ப குளிர்ச்சிக்கு பதிலாக ஒரு வெப்பத்தை தலையில் தடவும் போது முடி உதிர்தலில் தொடங்கி உடம்பினுடைய அக வெப்பம் உள்ளிருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய வெப்பநிலையும் மாறும்போது அப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை பொருட்களில் நம்முடைய கவனம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் மோகன வைத்தியருடைய கேள்வி. அவர் அதை தொடர்ந்து ஏறத்தால் 1200 பொருட்களினுடைய ரசாயன கலப்படங்களை பட்டியலிட்டார். அதான் அநேகமாக தென்னிந்தியாவில் கலப்படம் குறித்து ஒரு இயற்கை மருத்துவர் அல்லாத நேச்சுரோபதி அப்படின்னு சொல்ற இந்த பிரிவு சேராத நபர் ஆயுர்வேத வைத்தியர் மோகனன் தான் நான் நினைக்கிறேன். அப்ப அப்படி என்ன தேங்காய் எண்ணெய் மாறி போயிருக்கு அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் வருதில்லை. அதுக்கு பதிலாக தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட கொஞ்சம் எண்ணெயும் பெரும்பகுதி பெட்ரோலியம் ப்ராடக்டினுடைய கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிற டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் எல்லாம் எடுத்தது போக கடைசியாக மிச்சம் இருக்கிற லிக்விட் பாராஃபின் அப்படிங்கிற கெமிக்கலை அது அதனுடைய நிறத்தையும் மனத்தையும் ப்ளீச் பண்ணி எடுத்துட்டு சலவை செய்து அதை வந்து ஒரு சாதாரணமாக எண்ணெயாக மாற்றிவிட்டு சென்னையில் மிக அதிகமாக கிடைக்கும். நான் வர்றது தேனி மாவட்டம் கம்பம் அப்படிங்கிற ஊர்லேருந்து. எங்களுடைய ஊர்லேயே கிடைக்கும்னா பார்த்துக்கோங்க, சென்னையில் எவ்வளோ கிடைக்குங்க. லிக்விட் பாராஃபின் அப்படிங்கிற எண்ணெய் இன்னைக்கு வெவ்வேறு பெயர்களில் கிடைக்கும், வெஜிடபிள் ஆயில், மினரல் ஆயில், அப்படி வெவ்வேறு பேர்களில் தருவாங்க. அந்த எண்ணெயை வாங்கி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் அதிகபட்சமான லிக்விட் பாராஃபினை கலந்துட்டு தேங்காய் எண்ணெயினுடைய மணத்தை மட்டும் அதில் போட்டால் போதும். மணத்தை எப்படி அதில் போட முடியும்? நம்ம வீட்டில் கேசரிக்கின்றவங்க எதில் செய்கிறோம்? ரவை. ரவையினுடைய நிறம் என்ன? வேற கலர் இருக்குது. ஆனால் நமக்கு பிடிச்ச கலர் வருது, மஞ்சள் கலர் வருது, ஆரஞ்சு கலர் வருது, ஆவி கலரில் கூட கேசரி இருக்குது. விதவிதமான கேசரிக்கு நிறத்தை தரக்கூடிய சாயப்பொருள் நம்ம கடையிலிருந்து தான் வாங்குவோம். அதில் ஸ்மெல் வருதுல்ல, வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். நம்மளுடைய சாதாரண கிச்சன்ல இருந்து வெண்ணிலா எசன்ஸை ஊற்றி அதில் வந்து ஸ்மெல் வர வைக்கணும். என்ன என்ன ஸ்மெல் வேணுமோ அத்தனை ஸ்மெல்லையும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். நம்ம வீட்டு கிச்சனே ஆய்வுக்கூடமாக மாறி இருக்கும்போது உண்மையான ஆய்வுக்கூடங்கள்லேருந்து வெளிவருகிற இந்த எண்ணெய்கள் ரசாயன கலப்பில்லாமல் வருமா? அப்போ நம்ம இன்னைக்கு தலையில் தடவக்கூடிய சமையலில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான பேக் பண்ணி வர்ற எல்லா தேங்காய் எண்ணெயுமே சந்தேகத்துக்குரியது. இது தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, எல்லா எண்ணெயிலையும் எந்த எண்ணெய் வேணுமோ அதனுடைய ஸ்மெல்ல போட்டு கேட்குது. மோகனன் வைத்தியத்தை சிகிச்சைக்காக போனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் ஒரு 50 நபர்கள் வரவரை வெயிட் பண்ணுவார். காத்திருந்து 50 பேர் சேர்ந்த உடனே முதல்ல பேச ஆரம்பிப்பார், உங்கள் நோயெல்லாம் அப்புறம் இது ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் பேசுறதுனா பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை, செய்முறையாக சில விஷயங்களை செஞ்சு கேட்டு உங்களுக்கு எந்த கம்பெனியினுடைய தேங்காய் எண்ணெய் வேணும்னு கேட்பார். முதல்ல கேட்ட உடனே அவருடைய கிட்ட எடுத்து கெமிக்கல் கிட்ட எடுத்து உடனடியாக தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணி நம்ம கேட்குற கம்பெனியினுடைய ஸ்மெல்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்து சரி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, இப்படி நிறைய பொருட்களை தயாரித்து நம்ம கண் முன்னாடியே காட்டி இது மிக மோசமான உணவு, இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற செய்தியை செயல் வழியாக உணர்த்துவார். நம்முடைய உணவுகள் சரியாகிவிட்டால் மருத்துவம் அடிப்படையில் தேவையில்லை அப்படின்னு சொல்வது மோகனன் வைத்தியர் ஆயுர்வேத மருத்துவருடைய கூற்று. இதைத்தான் காலங்காலமாக இயற்கை மருத்துவமும் இயற்கை மருத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிற அகப்பஞ்சம் மறுபடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். இந்த உடலில் பலன் கொடுக்கக்கூடிய நபரை நாம் சிதைக்காமல் வைத்திருந்தால் சிகிச்சை என்று ஒன்று அவசியமே இருக்காது அப்படிங்கிறது. அப்ப நம்ம எழுதக்கூடிய உணவை சத்துக்களாக மாற்றுகிற இந்த நபர் இவரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி, சத்துக்களாக இது எப்படி மாற்றுது அப்படிங்கிற அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அறிவியலை
எந்த விதமான நவீன அறிவியலினுடைய வார்த்தைகளின் வழியாக இல்லாமல் நாம் இயல்பாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை போட முடியும். இல்லைன்னா ஏராளமான கால்சியம் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இது அதில் இருக்கா அது இதில் இருக்கான்னு பார்த்து பார்த்தே நம்முடைய பட்டியல்கள் பெரிய பெரிய புத்தகங்களை பறக்க வேண்டிய கட்டாயம். சத்துக்கள்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு செய்தி இங்கே நினைவு வருது. 2000வது ஆண்டிலிருந்து 2005வது ஆண்டு வரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவமனைகளில் அலோபதி மருத்துவமனைகளில் 5 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தப்பட்டது. டாக்டர் கேரி நல் அப்படிங்கிற பிஹெச்டி அலோபதி செய்த ஒரு மருத்துவருடைய ஆய்வு. இந்த மருத்துவத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இறந்து போன நபர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது அந்த 5 வருட ஆய்வினுடைய நோக்கம். அந்த ஆய்வை செய்து முடித்த அந்த மருத்துவர் அவருடைய புத்தகத்தின் கடைசி வரியாக 2 வரிகளை எழுதுகிறார். டாக்டர் கேரினல் அதை எழுதுவர் எழுதியவர் இயற்கை மருத்துவரோ அல்லது அக்குஹீலரோ அல்லது ஒரு ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோ அல்ல, அவர் ஒரு ஆங்கில மருத்துவர், பிஹெச்டியின் அலோபதி. உலக வரலாற்றில் நடந்த எந்த ஒரு போரிலும் இவ்வளவு மனிதர்கள் இறந்ததில்லைன்னு எழுதுகிறார். 5 வருட ஆங்கில மருத்துவத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போன நபர்களுடைய பட்டியலை உலக வரலாற்றில் நடந்த போர்களோடு ஒப்பிடுகிறார். அவர் அங்கே ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. நம்ம சத்துன்னு சொன்னோன்னே அது எனக்கு நினைவுக்கு வருது. சத்துக்களை கையாள்வது என்பது சிக்கலானது. எந்த சத்து எதில் இருக்குன்னு பார்த்து பட்டியல் போட்டு சாப்பிட்டு இருக்குங்கிறது இன்னும் சிக்கலானது. எந்த சத்தை நமக்கு தர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவர். நம்முடைய உடலுக்கு பலனளிக்கக்கூடிய அந்த நபர் தான் எந்த சத்தை என்னவாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு செய்யக்கூடிய நபர். டாக்டர் கேரிங்கனுடைய ஆய்வு முடிவின் அடிப்படையில் சத்துக்களை தவறாக கையாண்டதால், தவறாக கையாள்றதுன்னா என்ன, சத்து வேணும் சத்து வேணும்னு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கு. சத்தை உணவின் வழியாக தேடுவது, சத்தை மருந்துகளின் வழியாக தேடுவது, துணை உணவுகளின் வழியாக ரசாயனங்களின் வழியாக சத்தாக சாப்பிட்டுட்டே இருக்கு. உதாரணமாக நம்ம ஏன் சாப்பிட்றோங்கிற கேள்வியை நம்மகிட்ட முன் வச்சாலே யாருமே ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோன்னு சொல்ல மாட்டோம், உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றோன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக சத்துக்காக சாப்பிட்றோன்னு தான் சொல்லுவோம். ஏன் பால் குடிக்கிறீங்க, கால்சியத்துக்காக. ஏன் அரிசி சாப்பிட்றீங்க, அதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுக்காக. ஏன் பருப்பு சாப்பிட்றீங்க, புரோட்டீனுக்காக. இப்படி தான் நம்முடைய உணவு தேடல் தலைகீழாக திருப்பி விடப்பட்டிருக்கு. டாக்டர் கேரி நல்லனுடைய ஆய்வு அமெரிக்காவில் நடந்த அந்த 5 ஆண்டு ஆய்வினுடைய முடிவு சத்து கூடுதல் குறைவு அப்படின்னு தவறாக கையாளப்பட்டதால், சத்துக்களின் தவறான கையாளுதலால் இறந்து போன குழந்தைகளின் எண்ணிக்கை 10,08,000. அமெரிக்காவினுடைய புள்ளி விவரம். புள்ளி விவரம்னாலே நமக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா. எல்லா நபர்களும் புள்ளி விவரத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த புள்ளியை யார் வைத்தால் விவரத்தை யார் எழுதுனாங்கிற கேள்வி நம்ம எழுப்புறது. ஆனால் புள்ளி விவரம் இன்றைக்கி வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. அதே புள்ளிவரத்தின் வழியாக ஏராளமான குறிப்புகளை ஐயா நம்மாழ்வார் கல்வெட்டு குறிப்புகளின் வழியாகவும் சங்க இலக்கிய குறிப்புகளின் வழியாகவும் இந்த அரிசியினுடைய முக்கியத்துவத்தை அவருடைய நூல்கள் ஏராளமான இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ சத்துக்களை கையாள்வதுங்கிறது மிக சிக்கலான விஷயம். நம்ம அன்றாட உணவுகளை சத்துக்களுக்காக சாப்பிட்றதுங்கிறதே தவறானது. நாம் நம்முடைய பசிக்காக சாப்பிடலாம். எது நல்ல உணவு எது மோசமான உணவுன்னு மட்டும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். மோசமான உணவுகளை விட்டுட்டால் மிச்சம் இருக்கிறது தான் நல்ல உணவு தான்.